எல்லாரும் வந்து புரோட்டா வந்துட்டு நார்மலாக புரோட்டா குழம்பு ஊற்றி சாப்பிட்ருப்போம், அந்த மாதிரி பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து என்னென்னா வந்துட்டு நீங்கள் என்றைக்காவது வீட்டில் வந்து சிக்கன் குழம்போ இல்லை மட்டன் குழம்போ ஏதோ பண்ணிங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி புரோட்டா இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதனுடைய டேஸ்ட் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு வச்சுருக்கோம். இப்போ அந்த சிக்கன் குழம்பு வந்துட்டு எப்படி அந்த புரோட்டாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு புதிய ஃப்ளேவர் உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலை எடுத்துகிட்டு வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு இதில் வந்துட்டு நீங்கள் நல்லா வாட்டினீங்கன்னா போதும், நீங்கள் மணிக்கிறதுக்கு அப்புறம் ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி எல்லா ரெண்டு பக்கம் வாட்டி எடுத்துருங்க, ரெண்டு இலை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஆள் நல்லா இந்த மாதிரி வாட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ நம்ம புரோட்டா வந்து இந்த வாழை இலையில் வைக்கணும். இப்போ புரோட்டா வந்துட்டு இப்போ நாங்கள் வீட்டில் பண்ணதான் புரோட்டா ரெசிபி வந்து அடுத்த நாங்கள் போடுவோம். இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்துடும் புரோட்டா ரெசிபி. நாங்கள் சிம்பிள் மெத்தட் ஹவு டு மேக் புரோட்டான்னு இப்போ இந்த புரோட்டா வந்து நல்லா குட்டியை பிச்சுக்கணும். நல்லா இந்த ஹோட்டலில் பிச்சு போடுவாங்களா அந்த மாதிரி நல்லா பிச்சுக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு நல்லா ஊறினான்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போவே எனக்கு நாக்கெல்லாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி ஒரு வேட்டை இருக்குது அந்த மெச்சூர் சமையல் டீம் வந்து. இப்போ புரோட்டா அந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கணும், நல்லா பொடிசாக போட்டுக்கணும் இலையில் வச்சுட்டு. இப்போ இதில் அந்த சிக்கன் வந்துட்டு சிக்கன் குழம்புல உள்ள சிக்கனை வந்துட்டு நல்லா அந்த மாதிரி பிச்சு வச்சுருக்குறோம். இதை வந்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கனை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த கிரேவி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, அந்த இதுலேயே உள்ள கிரேவி அது வந்து மேலே ஊற்றி அவ்வளோதான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, நல்லா ஊறும், நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோல் பண்ணுற நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணிடுறேன். அப்புறம் இப்படி ஒரு மடிப்பு, அப்புறம் இப்படி ஒரு மடிப்பு. ஏன்னா ஈஸியாக மடிது பார்த்திங்கன்னா இதுக்கு தான் வந்து அந்த வாட்டணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இப்படி ஒரு மடிப்பு, இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒன்றும் கிடையாது. இந்த வாழை நார்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கிட்டே வெட்டி வச்சுக்கோங்க. இது ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, இதை இதில் வைங்க. இப்படி ஒரு நாட்டு ஜம்முன்னு இப்படி ஒரு நாட்டு அவ்வளோதான். ரொம்ப டைட்டாக போடணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு இது அதுவும் வச்சு ஒரு நாட்டு இப்போ நல்லா அது சூடாயிடுச்சு. சூடானவொன்னே லைட்டாக அப்படி தண்ணி தெளிச்சு விடுங்க, அவ்வளோதான். அப்படியே அப்படி கொதிக்கிறவன் அவ்வளோதான் போட்டு நல்லா அப்படியே ஒரு ஒரு சைடு அது நல்லா இதாகும். சும்மா ஜாமீன் அப்படியே லைட்டாக ஒரு டச் மட்டும் கொடுத்துருங்க அப்பப்போ, அவ்வளோதான். அப்படியே அப்படியே டச் கொடுத்துட்டு அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுதா மேம் அந்த ப்ரௌன் கலர் மாறினதுன்னா, உங்களுக்கு அந்த கலர் மாறிடுச்சுன்னா அது உள்ள அந்த டேஸ்ட் அந்த வாழை இலையோட அந்த புரோட்டா நல்லா ஊறி போனதுன்னா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். திருநெல்வேலியிலாம் நாங்கள் புரோட்டா எப்படின்னா நல்லா பிச்சு போட்டு அடித்து குழம்பெல்லாம் ஊற்றி அடித்து அது ஒரு அது ஒரு டேஸ்ட்டு தான். அது இங்கே சென்னையில் எங்கேயும் கிடைக்காது. நம்ம ஊர் சைடு போனால் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு புரோட்டா சால்னா ரெண்டு சால்னா கொடுப்பாங்க. நல்லா ஜம்முன்னு இருக்கும் வாழை இலையை சாப்பிட்றது. இன்றைக்கி மக்கள் சமையல் டே வந்து திருநெல்வேலி சைடில் உள்ள புரோட்டா ரெடி. அவ்வளோதான். இப்படி ஒரு 30 செகண்ட் போட்டோன்னா பழையபடி இதை இப்படி திருப்பி விட்டுறாங்க. இப்போ நல்லா இது இதாகிடுச்சு. டோஸ்ட் ஆனாலும் இதை எடுத்து தனியாக ஒரு இலையில எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே எடுத்தோன்னு கல்லுலேருந்து எடுத்தோன்னு அன்பாக்ஸ் தான். அவ்வளோதான். அந்த வாழை இலையோட ஸ்மெல்லே வந்துட்டு பா இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் சூப்பராக ஊறி போயிருக்கு. இப்போ
சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நம்ம ஊர் சைடில் தூத்துக்குடி உடன்குடி புரோட்டா சாப்பிட்ட ஒரு ஃபீல் அப்படியே இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல புரோட்டா ஊறி போயிருக்கும். சிக்கன் பீஸ் உள்ள வச்சு இன்னொரு வாய் சாப்பிட்டுக்கோம். அதெல்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. எல்லா வீட்டில் செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மர்சல் சேனல். சார் தேங்க்யூ, பை பை.